தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சி, நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை போலீசார் கைது செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் அளிப்பதற்காக நம்முடைய செய்தியாளர் விக்னேஷ் தற்போது தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். விக்னேஷ், எந்த அமைப்பைச் சேர்ந்தவங்க தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க, அந்த போராட்டத்துக்கான காரணமாக என்னென்ன கோரிக்கைகளை அவங்க முன் வச்சிருக்கிறாங்க விக்னேஷ்? மனோஜ், நீட் தேர்வின் அடிப்படையில் முதல் முறையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ கலந்தாய்வு இன்று தொடங்கியிருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக மருத்துவ கலந்தாய்வு நடைபெறக்கூடிய இடமான ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனை முன்பாக சற்று நேரத்திற்கு முன்னதாக 50 மேற்பட்ட இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்த மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதில் 20 மேற்பட்ட பெண்களும் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இங்கு முன்கூட்டியே போராட்டம் நடத்தப்படுவது தெரிந்ததை அடுத்து 50 மேற்பட்ட போலீசார்கள் குவிக்கப்பட்டார்கள். அது மட்டுமல்லாது இங்கு திடீரென வந்த மாணவர்கள், அதாவது இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்த மாணவர்கள் தொடர்ந்து இந்த பன்னோக்கு மருத்துவமனை முன்பாக வைக்கப்பட்டிருந்த பேனர்களை கிழித்தும் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாது உடனடியாக இந்த பன்னோக்கு மருத்துவமனை கதவை முற்றை சுற்றி போராட முயன்ற அந்த மாணவர்களை தற்போது காவல்துறையினர் கைது செய்து அவரிடம் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது வேனில் ஏற்றிய பிறகு வேனில் இருந்து 20 மேற்பட்ட மாணவர்கள் தற்போது கீழே இறங்கி அந்த மருத்துவமனை, அதாவது பன்னோக்கு மருத்துவமனை முன்பாக தொடர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த போராட்டத்திற்கு முக்கிய காரணமாக கூறப்படுவது நீட் தேர்வுக்கு பல்வேறு எதிர்ப்புகள் நிலவி வந்த நிலையில் அந்த நீட் தேர்வின் அடிப்படையிலேயே கலந்தாய்வு நடத்தப்படும் என்பது கிராமப்புற மாணவர்களிடையே பெரிய அதிருப்தி மற்றும் ஏற்படுத்துவது மட்டுமின்றி கிராமப்புற மாணவர்களுக்கு மிகுந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தர இயலாது என்ற ஒரு காரணத்தினாலேயே இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மனோஜ், விக்னேஷ் தொடர்ந்து இந்த நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பன்னோக்கு அரசு மருத்துவமனை முன்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் செய்தியாளர்களை ஏதாவது சந்திச்சாங்களா, அவங்க என்ன விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க? மனோஜ், இந்த போராட்டம் தொடங்கி ஒரு சில நிமிடங்களே ஆகிறது. குறிப்பாக அமைதியான முறையில் போராட்டம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சூழலில் திடீர் என்று அவர்கள் எதிர்பாராத விதமாக பன்னோக்கு மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். அந்த பன்னோக்கு மருத்துவமனை முன்பாக வைக்கப்பட்டிருந்த பிளக் போர்டுகள், கேனர் போர்டுகளையும் அவர்கள் கிழித்தெறிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் உடனடியாக காவல்துறையினர் அவர்களை கைது செய்து வேனில் ஏற்றினார்கள். தற்போதைய சூழலை பொறுத்தவரையில் இன்னமும் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் காவல்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் அமர்ந்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கீழே அமர வைக்கப்பட்ட பகுதியிலும் தொடர்ந்து தன்னுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக நீட் தேர்வுக்கு பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு கருத்துக்கள் வந்த சூழலில் அதற்கு தமிழர்களில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தமிழர்களுக்கு இலக்கு வழங்காது தங்களுக்கு மிகுந்த வேதனை ஏற்படுத்தியதாகவும், இதன் காரணமாக போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட வாய்ப்பிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நமக்கு கண்டிப்பாக விக்னேஷ், இந்த நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது பன்னோக்கு உயர் மருத்துவமனை முன்பாக இந்த கலந்தாய்வு நடைபெறக்கூடிய அந்த அரங்கத்திற்கு முன்பாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற இந்த மாணவர்களுடைய போராட்டம் தொடர்பாகவும் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கள நிலவரங்கள் தொடர்பாகவும் தொலைபேசி வாயிலாக விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ். நீட் தேர்வு அடிப்படையில் மருத்துவ மாணவர்களுடைய கலந்தாய்வு தற்போது சென்னையில் தொடங்கி இருக்கிறது. பன்னோக்கு அரசு உயர் மருத்துவமனை அந்த கலந்தாய்வு கூடத்தில் தற்போது அந்த கலந்தாய்வு தொடங்கி இருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து, இந்த நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது மாணவ அமைப்பைச் சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள். அங்கு அந்த அரங்கத்திற்கு முன்பாக அவர்கள் அமர்ந்து கொண்டு கோரிக்கைகளை முழக்கங்களாக எழுப்பிக் கொண்டு அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அங்கு பெண்கள் உட்பட பல மாணவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாணவர்களை கைது செய்ய போலீசார் முயற்சித்ததை தொடர்ந்து தற்போது அவர்கள் அங்கு அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்மால் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். Hey, come on.